நான் வந்து மெர்சல்லேருந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். இந்த டிக்கெட் 1000 ரூபா கொடுத்து நான் பார்க்குறேன் தளபதி கோசம் தான். நான் 1000 ரூபா கொடுத்து என் கண்ணுக்கு தெரில, காலையில் என் தளபதி பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சுது. படம் நல்லா இருக்கு. எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சியில் நான் கண்டிப்பாக கொண்டு போவேன். லேடிஸ்லாம் நல்லா பார்க்க வேண்டிய படம். அந்த ராயப்பன் ரோல் எப்படி இருக்குது? ராயப்பன் ரோல் தான் வேறு லெவலு. அந்த எப்படி சொல்கிறது, அவர் காரில் இறங்குறதே மாசாக தான் இருக்குது. கேங்ஸ்டர் பக்காவாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இதே மாதிரி பக்காவாக மாசாக கொடுத்தானு சூப்பராக இருக்கும். நிறைய இருக்கு படம் சூப்பர். செம்மையாக இருக்குது. செம்ம கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவல் கிளைமேக்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ஃபெமினிசம் பேஸ்டான மூவி, சூப்பராக இருக்கும். ஆ, நயன்தாரா லவ் ரொமான்ஸ் அந்த சீனில் இருக்காங்க, கிளைமேக்ஸ் வரைக்குமே இருக்காங்க. இட் வாஸ் குட். நயன்தாரா விஜய் எல்லாருமே மாஸ். விஜய் 3 ரோல் நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரோல் சொல்லுங்கள். ஸோ அது 3 ரோல் இல்லை, 2 ரோல் தான். ஸோ குட். ஆமாம், 2 ரோல் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று, மைக்கேல் அண்ட் பிகில் ஒரே கேரக்டர். ராயப்பன் வந்து அப்பா கேரக்டர். ஸோ அப்பா கொண்டுடுவாங்க. ஸோ அதோட பழி வாங்க வைக்கிற ஒரு மாதிரி. மியூசிக் வேறு லெவல் ஏறா இருக்கும். சிங்க பெண்ணைக்குலாம் லைக் சூப்பர் எமோஷனல் சீன். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே தேட்டர் போய் பார்க்க சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, தெரியா இருக்கு, வெறியா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே பார்க்கணும். சர்க்காரோட பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக வரும். டெஃபினட்டாக வரும். இந்த தடவை பார்க்கலாமா? ஃபேமிலி மூவி கண்டிப்பாக. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். கிட்ஸ் முத கொண்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கைதி வந்து ஒரு ஆப்போசிட்டிவாக வந்திருக்காங்க, அது என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். யாராலையும் பிகில் கிட்ட வர முடியாதுங்க, யாராலையும் பிகில் கிட்ட வர முடியாது. தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். வெறித்தனமாக இருக்குதுல்ல. நல்லா நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். அட்லியோட டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. கொஞ்சம் மிக்ஸ் அப் பண்ணியிருக்கா போல, காமெடி கலை எல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. வெரி தனம், வெரி தனம் தான் ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ, சத்தியமாக ஒர்த்தானது. செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருக்கு படம். என்னமா இருக்குது இவன் மைக்கேல் ராயப்பன், வேறு லெவல் வெறித்தனம். படம் பயங்கரம், நல்லா இருக்கு படம். வேற லெவல் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருங்க படம். நல்லா வேற லெவல், வேற லெவல்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல், ஒரு எமோஷனல் மூவி, நான் நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பர், சூப்பராக இருக்கு ப்ரோ படம். வேற லெவலுங்க, வேற லெவல்னா, வேற லெவல் ஜி, வேற லெவல்னா, வேற லெவல், வெரி தனம்ண்ணா படம். செம்மையாக இருக்கு, வெரி தனம், வேற லெவல் தலைவா படம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு தளபதி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. அந்த ராயப்பன் கேரக்டர் சொல்லவே வேணாம், அச்சின்னு வரைக்கிட்ட போல தலைவர். அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் வேற லெவல். உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், வேற லெவல் ஆகும். முக்கியமாக பெண்கள்லாம் பார்க்கணும் இந்த படத்தை. சூப்பராக தெரியாது படம் ப்ரோ. மூவி வேற லெவல் ப்ரோ, தளபதி ஆக்டிங்லாம் வேற லெவல் ப்ரோ. இறங்கி குத்திட்டாரு ப்ரோ, அவ்வளோதான். எல்லா உமன்ஸ்க்கும் செம்ம டெடிக்கேட்டட் மூவி வச்சுருக்காங்கன்னா அப்புறம் வந்து பசங்களால் தான் முடியும் அப்படிலாம் கிடையாது. பொண்ணுங்களாலேயும் எல்லாமே முடியும். அவங்களாலே ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அவங்களாலே எல்லாத்தையும் முடியன்றத செம்மையாக கட்டியிருக்காருண்ணா. இல்லை வாட்ஸ்அப்பில் கலாய்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறோம், வெறித்தனத்தை பார்த்துட்டு பேச சொல்லு. என்ஜாய் படம் மாஸ்டரா இருக்கு தல. வெறித்தனம் சரி, படம் வேறு லெவல் சார். படம் செம்ம சார், சூப்பராக இருக்குதுங்க. படம் பார்க்க ப்ரோ,
படம் நல்லா இருக்கு. நல்லா தெரிக்குது பிகில். பிகில் வேற லெவல், மாஸ் லெவல். செம்ம படம், எல்லாரும் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்ல எமோஷ்னலான படம். செகண்ட் ஹாஃப்லாம் அழ வச்சுட்டாரு. சூப்பர் டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? டான்ஸ் வேற இருந்துச்சு. எப்பயுமே சொல்ல வேணுமா ப்ரோ, தளபதி டான்ஸ் சொல்ல வேணுமா ப்ரோ? வெரி தனம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலி சூப்பராக இருக்கும். மஜா ப்ரோ படம், மஜா. ஓகே தலைவர், வெறித்தனம் வெறி சூப்பராக இருந்தது. வெறித்தனம் அடா வேற லெவல்ண்ணா. தளபதி மாரி யாரும் வராது. நல்லா இருக்கும். மாதரே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. வேற லெவல், வேற லெவல்ண்ணா படம். வெறித்தனம் வெறித்தனம் மாஸ்தல அமேசிங். நல்லா இருக்கு, சூப்பர் படம். நல்லா இருக்கு பார்க்க. வெறித்தனம் ப்ரோ தரம், வெறித்தனம் நல்லா சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு பேர். நல்லா இருக்கு. வெறித்தனம் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பர். நல்லா இருக்கு. வேற லெவலுங்க ப்ரோ. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. பார்க்கலாம். ஆ படம் வேறு லெவல் நான். செகண்ட் ஹாஃப் திறக்க விட்டார். ஃபஸ்ட் ஹாஃப் லைட் ஐட்டம்ஸ். ஜென்ரல் ஆடியன்ஸ் கவர் பண்ணிட்டு படம் வேறு லெவல் சார். பொண்களுக்காக படம், லேடிஸ்க்கு நல்ல வேறு லெவல் நான். படம் செம்மையாக நான் படம் சூப்பராக நல்லாயிருக்குண்ணா. நல்லா இருக்கணும். வேறு லெவல் தலைவா. வெறித்தனம் வெறித்தனம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர். மஜா தல பரவாயில்ல ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். அட்லி வேற லெவல் தல, தளபதி வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். சொல்றா சூப்பராக இருக்கு ப்ரோ. அம்மா இருக்கு நான் படம் தர்றமா இருக்கு. நீ போய் பாருங்க, கண்ணீர் வருது. செகண்ட் ஹாஃப்லலாம் வேற லெவல். வேற லெவல், செம்ம ஃபீலிங். பிடிச்சிருக்கு நான் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருக்கு, சூப்பர் படம். செம்மையாரி அழ விட்டாரு தலைவர். பிகில கப்பு ஜெலிக்கணும். பிகில கப்பு முக்கியம். வேற லெவலு. நல்லா இல்லை ப்ரோ, அவ்வளோலாம். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு படம். எல்லாமே சொல்லுங்க. இல்லை ப்ரோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் விஜய் ஃபேன் தான். ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. என்ன நடக்க போது எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். வேற லெவல் தலை, வேற லெவல், வேற லெவல். பட் இருந்தாலும் படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. உமன்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ம நாட்டில் நடக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. உமன்ஸ்க்கு எவ்வளோ கொடுமை நடக்கிறது அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட்டு தலை தலை ஃபேனு பட் இருந்தால் அந்த தளபதி படம் நல்லாயிருக்கு. தளபதி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆ சப்போர்ட் பண்ணுறோம் தான். நீங்கள் டைலர்க்கெலாம் அந்த லைக் ஷேர்லாம் பண்ணிட்டீங்க? எல்லாம் பண்ணுவோம். அது நம்மளை வந்து எதிரியாலாம் இல்லை, அவரும் ஒரு ஸ்டார் தானே. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறது. அதனால் ரொம்ப படம் என்ன ரொம்ப தலை ஃபேனு பட் இருந்தால் தளபதி சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோ நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. சும்மா படம் செம்ம ப்ரோ. தளபதி வேறு லெவலில் நினச்சிக்கிறாரு. சீரியஸாக செம்ம மாஸ். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்கு. வேற லெவல் ப்ரோ படம், மாஸ். ஓ தாறு மாதிரி தக்காளி சோறுனா வேற லெவல்ண்ணா. ராயப்பன் கரெக்டாக பெஸ்ட். ராயப்பனுக்காக போகலாம். நல்லா இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா படம் ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் மொக்க, செகண்ட் ஹாஃபு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஆனால் இப்போ வெறுத்துட்டேன். படம் வேற லெவல் படம். படம் வந்து உமன்ஸ் ஃபுட்பாலுக்காகவே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட்பால் இந்தியா ஃபுட்பாலுக்காகவே வந்து தளபதினாலே வேற லெவல் தலை. படம் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே வேற லெவல் தலை. ஃபைட்டில் அச்சிக்க முடியாது. ஃபுல்லாக அவங்க அப்பா கேரக்டர் தான் வேற லெவல் படமே. அவர் தான் எல்லாமே.
படம் பயங்கரம் தெரியல, தாராளமாக பார்க்கல ரெண்டு மூணு தடவை. செகண்ட் டைம் பார்க்குறீங்களா? ஆ கண்டிப்பாக தெரியல, மூணு நாலு தடவை பார்ப்பதில்ல. உடனே தார மாதிரி தெளிவா பயங்கரமாக இருக்கு. விஷா கு கேட்குறேன் பாரு விஷா, படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சமயம் சூப்பர் சூப்பர் படம் நல்லா சூப்பர் ப்ரோ, வேற லெவலில் வெறித்தானோ. ஆ படம் சூப்பராக இருக்கு. ஆ ஒரு தடவை பார்க்குறேன் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வெறித்தனமாக இருக்குது, ஃபுட்பால் சீன்ஸ்லாம் வேற லெவல். ஆ செமையாக இருந்துச்சு சார் ப்ரோ, வேற லெவல் செமையாக இருக்குது. படம் பார்க்கலாம் ப்ரோ, தரமாக இது படம் செம்மையான சம்பவம் ப்ரோ, வேற லெவல். டெடிக்கேட்டட் டு ஆல் உமன், படம் வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு, வேற லெவல். ஆக்சுவல் சீன் எப்படி ப்ரோ? அப்பா சீன் தான் மாசாக இருக்கு, மாசாக இருக்கு, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கும். தளபதி வேற லெவல் படம் நல்லா இருக்கு, பொண்ணுங்க சென்டிப்பா நல்லா பண்ணியிருக்காங்க. வேற லெவல், நல்ல படம், செம்ம மாசு, பக்கா மாசு, வெறித்தனா வேற லெவலு, மாசாகுது வேற லெவல் தெரியும். வெறித்தனா தளபதினா கெத்து. தளபதி வேற லெவல் ப்ரோ, அட்லி கலக்கிட்டார். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, வேற லெவல்ண்ணா. ப்ரோ செம்மையாக இருந்தது ப்ரோ, விஜய் ஆக்டிங் பங்கம். விஜய் கருத்து ஆக்டிங்கில் அந்த பொண்ணுங்களாம் செம்மையா பண்ணாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேறு லெவலு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் 45 minutes சோதிக்குது, அதாவது ரொம்ப சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம். படம் வந்து கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா, எடிட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். எடிட் பண்ணுற அளவுக்கு வைக்காத, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வேறு லெவல், நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக நடிச்சிரு தளபதி. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்படிதான் ப்ரோ, ஆண்டி 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 தளபதி ப்ரோ, அவனங்களாம் அவனங்களாம் ஆண்டி தளபதி ப்ரோ. மற்றபடி சுத்தமாக வேஸ்ட் படம், தூங்கி இருந்தாங்க எல்லாருமே. டேய் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரயில் கொடுத்த மாதிரி மாசிவாக இருக்கா கேரக்டர்? ஆ அதுவும் எல்லாம் நல்லா, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க நல்லா கரெக்ட், எல்லாம் நல்லா கரெக்ட், சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விஜய் இருக்காரு, மூணு ரோல், மூணு இல்லை ரெண்டு தான், மைக்கேல் அண்ட் பிகில் ஒரே ரோல். ஆ ரெண்டு அப்பா உள்ள அப்படிதான் இருக்கு படம், எமோஷனல் ஃபுட்பால். தளபதி மாசு அடே வேற மாதிரி இருக்கு. அட்லி கலகடா கலகடா, இன்னொரு படம் சீக்கிரம் பண்ணுறா பாவி. இந்த இயர்லேயே தான் டாப் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பாருங்க, கேமெல்லாம் என்ன மாதிரி எடுத்துருக்கிறா, பயங்கர எமோஷனுங்க. ராயப்பன்லாம் பார்த்துருக்கு, கென்றல் கண்ணு கலங்கிட்டேன். புரியல, கைதி கைதி ஏதோ ரிலீஸ் ஆகலையே, அடிச்சானே இன்னைக்கு ஒரு சில தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கைதி மட்டும்தான். அது அவங்க அந்த சிஎஸ்பி சினிமாஸோ ஏதோ அவங்க மட்டும் வாங்கலை, அது அவங்க ப்ரொடியூசர் இதில் அவங்க ரேட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் வாங்காதவங்க ஃபில் பண்ணுவாங்க வாங்கலேன்னு, அவ்வளோதான் சிங்கிள் பண்ணுமா வாங்கலை. என்ன என்ன மாதிரி இருக்குங்க, எனக்கே புள்ள இருக்குதுங்க. நானே இந்த மாதிரி தளபதியை பார்க்கல, இவன் எப்படி எப்படியோ காட்டுறான், மெர்சலில் மெர்சலாக காட்டினான், இதில் எமோஷனலாக காட்டி பயங்கரமாக மிரட்டிட்டாங்க. கண்டிப்பாக அது வேறு மாதிரி ஜானர், நாங்களே பார்க்கலாம் அந்த மாதிரி படம். ஒரு நிமிஷம் இருக்க முடியல, நாங்களே யோகு பாபு காமெடி நல்லா இருக்கும் பாஸ். யோகு பாபு காமெடிலாம் எல்லாமே ஒரு லெவலில் இருக்குது, கிளாஸாக எடுத்துருக்காங்க, பேசவே வரல எனக்கு, படபடப்பாக இருக்குது. அந்த மாதிரி ராயப்பன் கேரக்டர்லாம்
படம் ராயப்பன் கேரக்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராயப்பன் இருந்துட்டே இருக்காரு படம் ஃபுல்லா. இல்ல படம் ஃபுல்லா அவரு டிராவல் பண்ணிட்டே இருக்காரு, அவர் இல்லைனாலும் அவர் கேரக்டர் நாவ பத்திட்டே இருக்குது. அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. எந்த பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்லேயும் அவர் இருக்கிற மாதிரியான ஸ்கிரீன் பிளே. கதிர் வந்து சப்போர்ட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க. கதிர் சூப்பர் சார், கதிர்க்காக உழைக்கிறதா அவர் இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணிருக்காருன்றது யோசிச்சேன். கதிர் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, கதிர் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவனை ரொம்ப நல்லவன் நினச்சி நம்பி ஏமாந்துட்டேன் சார். நான் வேற தியேட்டரில் நீனடா இவ்வளோ நல்லவனாக இருக்கியே என்னடா பண்ண போகிறேன், அப்போ யார் தான் இல்லைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் தான் ரொம்ப நல்லவன் மாதிரியே காட்டினாங்க அவரை. நானும் ரொம்ப நல்லவன் நினச்சி அவர் தேட்டரெலாம் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன்னு வேற சொன்னேன் தேட்டரில். அப்புறமா தான் தெரியுது அவர் தான் மிகப்பெரிய வில்லன். இல்லை சாயுதி நல்லா கூட தான் இருக்கார், வில்லன்லாம் கிடையாது, சப்போர்ட்டிங் அண்ணன் கூட தான் இருக்கார். எல்லாமே அவங்களாம் சப்போர்ட்டிங் தான். டேனியல் பாலாஜி எதிராக இருக்கார், அவரும் கடைசியாக கதையாக வந்துட போகுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே கம் பேக்கு பழைய மாதிரியான இல்லை. ஓகே யோகி பாபா விவேக்கா, யோகி பாபா விவேக்னா நம்ம விவேக் தான் சொல்லணும். வேற விவேக் எவ்வளோ படம் பண்ணிட்டாரு அவருக்கு விட முடியுமா? நம்ம கூட எவ்வளோ படம் பண்ணிட்டாரு யோகி பாபா, நீ ட்ரெண்டில் இருக்கலாம் ஆனால் விவேக் அப்படி இல்லைல்ல, அவர் சீனியர் இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்தாலும் கரெக்டாக இருக்காரு. ஓகே படம் பிளாக் பஸ்டர், தீபாவளி பிளாக் பஸ்டர் இந்த வருஷம்.